சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பிராமண ஆத்மாக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாபா கூறியவாறு கடைசி சமயத்தில் வரும் டெஸ்ட் பேப்பர்ஸ் அத்தனையும் பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய கணக்கு வழக்குகள் படி நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் வரும். அதில் முக்கியமான 8 விதமான டெஸ்ட் பேப்பர்ஸ் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம். அதோட தொகுப்பு இப்போ மொத்தமாக சொல்லிடுறேன். இது இந்த தொகுப்பு அத்தனையும் பாஸ் வித் ஹானர் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இது எங்கே நடந்ததுன்னா, மதுபனில் குல்சார் தாதி சிறப்பு வகுப்பில் நடைபெற்றது. குல்சார் தாதி அவங்களுடைய சிறப்பு வகுப்பில் தான் இது நடைபெற்றது. இந்த 8 விதமான பேப்பரும் சொல்லி அதை எப்படி பாஸ் ஆகணுன்ற விதியும் பாபா சொல்லியிருக்காங்க. இப்போ 8 விதமான பேப்பர் தனித்தனியாக பார்த்தோம். இப்போ அந்த தொகுப்பை மொத்தமாக சொல்லிடுறேன். முதல் பேப்பர், 5 விகாரம், அதாவது பழைய சமஸ்காரத்தின் மூலம் வரும் பேப்பர். இப்போ பழைய சமஸ்காரம் இருந்ததுன்னா அதன் மூலமா வரும் இல்லையா, அந்த பேப்பரை எப்படி பாஸ் ஆகிற விதி. அசரீரி ஸ்திதி, ஆத்மஸ்திதி, விதேகி ஸ்திதி மூலமா இந்த டெஸ்ட் பேப்பரை நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு பாபா கூறுறாங்க. ரெண்டாவது, 5 தத்துவங்களின் மூலம் வரும் பேப்பர், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மூலம் வரும் பேப்பர். இது என்ன ஆகும்னா, கடைசி சமயத்தில் கடல் அலை இப்போ எப்படி சுனாமி வந்ததோ அதோடு மோசமாக வருமா, அப்புறம் பில்டிங்லாம் பெரிய மாளிகையே இடிந்து விழும், இதெல்லாம் கண் முன்னோடே நடக்கும். அப்போ இந்த 5 தத்துவங்கள் மூலம் எப்படி நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஒரு விதியும் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தத்துவங்களுக்கு, 5 தத்துவங்களுக்கும் நம்ம துக்கம் கொடுக்கக்கூடாது. நம்ம துக்கம் கொடுத்தாதான் திரும்பி நமக்கு துக்கம் கொடுக்கும் இயற்கை. இது பாபாவின் ஒரு பெரிய மகா வாக்கியம்னே சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு விதி. பாபா வந்து ஒரு பாட்டும் அதில் பாடி சொல்லியிருக்காங்களாம். அது என்னன்னு சொல்ல பாருங்க. பகவானுடன் இருக்கும்போது புயலோ மழையோ என்ன செய்யும். இந்த பாடல் கூட நம்ம பாபா கிட்ட கேட்டிருக்கோம். இதுக்கு விதி, இந்த டெஸ்ட் பேப்பரை பாஸ் ஆகிறதுக்கு விதி என்னென்னா, விதேகி ஸ்திதியில் இருந்து பாபாவின் நினைவில் நிலைத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அஸ்ரீரி பவ விதேகி ஸ்திதி. அடுத்தது 3வது பேப்பர், பிரகிருதியின் இயற்கை, அதாவது சாதனங்கள் மூலம் உருவாக்கப்பட்ட பொருட்கள் எதுவுமே கிடைக்காமல் போகலாம். அதாவது உணவு, தண்ணீர், பெட்ரோல் எதுவுமே கிடைக்காது. அந்த சமயம் ஒரு வைர மோதத்தை கொடுத்து எனக்கு தண்ணி கொடுங்க, ஒரு டம்ளர்னா கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு பேப்பர் வரும். அது வந்து என்னப்பா அதோட விதி, எப்படி பாஸ் ஆகணுன்ற விதி, ஏக் பாப் தூஸ்ரானா கோயி அப்படின்னா, ஒரே ஒரு பாபாவை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பாஸ் ஆகிறதுக்கு விதி, மாஸ்டர் பதீத்த பாவன், மாஸ்டர் சர்வ சத்கதி தாதா என்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4வது பேப்பர், லௌகீக சம்பந்தங்களின் மூலம் வரும் பேப்பர். இது மாதாசுங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு பேப்பர். ஆனால் இப்போ லாக்டவுன் பீரியடில் இந்த அனுபவம் நிறைய பண்ணியிருக்கோம் மாதாசன். ஏன்னா பாருங்கள், வெளியில் போகக்கூடாது, வெளியில் சாப்பிடக்கூடாது, சுயமாக சமைச்சு சாப்பிட்ணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாதாஸ் கையில் எல்லாருமே சாப்பிட, வீட்டிலே உட்காந்து எல்லாம் சுயமாக சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. தேட்டர் கூட இப்போ போகிறதில்ல, படம் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதுன்னு, இப்போ அதுதான் எதுவுமே பார்க்காம வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய வரம். கண்ணெதிரே ஒரு பேப்பர் இருக்குது லௌகீக சம்பந்தங்க மூலம். இந்த ஒளிவட்டம் இது நமக்கு தெரியணும், அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதோட விதி, பாஸ் ஆகிறதுக்கு விதி என்னென்னா, பாபா கிட்ட எல்லா சம்மந்தமும் நம்ம வச்சிடணும். லௌகீக சம்மந்தம் அத்தனையும் பாபா கிட்ட வச்சிடணும். பாபா என் குழந்தை, பாபா என் அப்பா, பாபா என் அம்மா, என் நண்பன்,
அனைத்து சம்மந்தமும் பாபா கிட்ட வச்சுட்டா இந்த டெஸ்ட் பேப்பரை பாஸ் ஆகிடலான்றாங்க. அடுத்தது அலௌகிக சம்பந்தம், அதாவது பிராமண பரிவாரத்தின் மூலம் வரும் பேப்பர். இவங்க மூலமாக கல்பகல்பமாக நம்ம இருந்ததுனால கணக்கு வழக்கின்படி நமக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். ஏன்னா நம்மளை பற்றி தப்பாக சொல்லலாம், தலைக்கெல்லாம் சொல்லலாம், என்ன வேணுமோ செய்யலாம் பிராமணர்கள். ஆனால் நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலை, நெகட்டிவ் தாட்ஸே நம்ம கொண்டு போகிறது இல்லை. அப்படி சப்போஸ் வந்துட்டுனா கூட அந்த விதி எப்படி பாஸ் ஆகும்னா, சுப பாவனை சுப காமனா, இந்த ரெண்டே ரெண்டு விதி தான் சொல்லியிருக்காங்க. சுப பாவனையை வச்சிடணும். அப்போனா எத்தனை ட்ரிப்பு அவங்க தப்பாக நினச்சா கூட அந்த கணக்கு வழக்கு சுப பாவனை வைக்க வைக்க முடிந்துடும்ன்றாங்க பாபா. ஆறாவது ஈவில் சோல், துஷ்ட ஆத்மாக்கள் மூலம் வரும் பேப்பரா. இந்த ஈவில் சோல் வந்து ஒரு ஒரு ஆத்மாக்குள்ளேயும் ஐந்து பிரவேசமாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் கணக்கு வழக்கு இருந்தால் தான் நம்ம சுப்ரீம் சோல்கிட்ட இருக்கும்போது இந்த ஈவில் சோல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு விதி, இந்த டெஸ்ட் பேப்பர் பாஸ் ஆகிறதுக்கு விதி என்னென்னா, சிவபாபா அண்டு பவித்திரத்தா, தூய்மை, இது ரெண்டும் இருந்தால் ஈவில் சோல் எப்படிப்பட்ட ஈவில் சோலாக இருந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்யாது. அடுத்தது ஏழாவது பேப்பர், சரீர கர்ம போக் மூலம் ஒரு பேப்பர். உடலில் வலி வந்துட்டால் பாபாவை நினைக்க முடியுமா? நினைக்க முடியாமல் போகும் கடைசி நேரத்தில்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரம்ம பாபாவை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தோம். இதுக்கு விதி, இந்த பேப்பரை பாஸ் ஆகிறதுக்கு விதி என்னென்னா, ஆத்மா சுய தர்மத்தில் வந்துடணும். சாந்த ஸ்வரூபமான ஆத்மா, நான் ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா, நான் சுகஸ்வரூபமான ஆத்மா, நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா அப்படின்னு ஆத்மாவோட சுய தர்மம். ஆத்மா வந்து என்றைக்குமே துக்க ஸ்வரூபம் கிடையாது, வலி ஸ்வரூபம் கிடையாது. உண்மை தானே? ப்ராக்டிக்கலாக எல்லாமே திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையாக இருக்கும். ஆத்மா வந்து சுகம்தான், எப்போதுமே சுகமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். கடைசியாக உள்ள டெஸ்ட் பேப்பர் கண் திருஷ்டி விருத்தி, அதாவது கெட்ட பார்வை மற்றும் செயல்கள் உள்ள ஆத்மாக்களின் மூலம் வரும் பேப்பராக. இது வந்து ஒரு கஷ்டமான பேப்பர் தான். என்னென்னா, நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா பாசிட்டிவாக நல்லா இருக்கும்போதே சில பேர் கெட்ட பார்வையினால் நம்மளையும் கெட்டவங்களை ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பேப்பர் இது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்திதி பாபா கிட்ட இணைந்த ஸ்வரூபமாக இருக்கும்போது பாபாவோட ஜோதி நம்ம மேலேயும் பட்டு நம்ம ஜோதி ஸ்வரூபமாக அவங்களுக்கு காட்சி அளிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை சக்தியாக, டபுள் பவர்ஃபுல்லாக நம்ம காட்சி அளிப்போம்னு சொல்லிட்டு இந்த விதியை இந்த டெஸ்ட் பேப்பருக்கு சொல்கிறாங்க. இப்போ எட்டு விதமான டெஸ்ட் பேப்பர் பாஸ் வித் ஹானர் அப்படின்ற ஒரு தொகுப்பில், ஒரு இதில் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. பாஸ் வித் ஹானர், நம்ம டெஸ்ட் பேப்பர் அத்தனையும் பாஸ் ஆகிறதுக்கு பாஸ் வித் ஹானர்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் இது கொடுத்துருக்காங்க. இது மதுபனில் நடைபெற்ற குல்சாதாதி வகுப்பில், அதாவது சிறப்பு வகுப்பில் இந்த எட்டு பேப்பரும் பாபா நமக்கு கூறியது. இந்த கடைசி நேரத்திலேயாவது இதை திரும்ப நினைவில் கொண்டு வந்து நம்ம இன்னும் திடமாக இருக்கணும், திடமாக சக்திசாலியாக மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக இதை திரும்பவும் சொன்னது. இப்போ நம்ம திடமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்களேன். திடமாக இருக்கணும், திடமாக சக்திசாலியாக கடைசி நேரத்தில் எதையும் கலங்காமல் இருக்கணும். ஏன்னா மாத்தாசுங்க வந்து எல்லாத்தையும் கலங்கிடுறாங்க. அதாவது மூணு விதமாக மாத்தாசை சொல்லுவாங்க, பயப்படக்கூடாது, அழக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இந்த மூணும் மாத்தாசுக்கு, அதாவது நான் கிளாஸுக்கு போனோன்னே எனக்கு சொன்ன முதல் பாடமே இதுதான், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அழாதீங்கன்னு சொல்லி. இது வந்து ரொம்ப பக்குவப்படுத்துச்சு மனத்தை.
இப்போ நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். திடமாக இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு கோயிலில் ஒரு சிலையும் தேங்காய் உடைக்கிற கல்லும் பேசிக்கிச்சான். எல்லா பக்தர்களும் வராங்க, தேங்காய் உடைக்கிற கல் சொல்லிச்சான். அந்த சிலையை பார்த்து, நீ மட்டும் உன்னை மட்டும் அலங்காரம் பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, என்னை மட்டும் தேங்காய் உடைச்சிட்டு போயிடுறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி அந்த சிலைக்கிட்டக தேங்காய் உடைக்கிற கல் கேட்டுச்சான். அதுக்கு சிலை, அந்த சிலையாக இருக்கிற தேவதை சொல்கிறாங்க, என்ன ரெண்டு விதமான கல் சிற்பி எடுத்துகிட்டு போனார், ரெண்டு விதமான கல்லையும் செக் பண்ணும்போது முதல்ல உன் கல்லை தான், ஒன்றை தான் உடைச்சாங்க, உடைக்கும் போது நீ ரெண்டு துண்டாக போயிட்ட, என்ன அடித்து 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 உடைக்கும்போது நான் அழகான ஒரு தேவதையாக வந்துட்டேன், அதனால் என்னை கொண்டு வந்து கோயிலில் வச்சாங்க, ஒன்றை தேங்காய் உடைக்கிற கல்லாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்களேன், எவ்வளோ துக்கம், எவ்வளோ கஷ்டம். மாதாசுக்கு வராத கஷ்டங்கள் கிடையாது, அவ்வளோ கஷ்டம் பிரதர்ஸுக்கும் வருது. இருந்தாலும் மாதாசுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள், எல்லாத்தையும் முகத்து புன் சிரிப்போடு சமாளித்து நம்ம திடமாக இருந்து சகிச்சுக்கிட்டு இதை கொண்டு வரணும். அப்போ தான் அந்த தேவதை, நம்ம பாபா உண்மையாக சத்தியமாக சொன்ன அந்த தேவதை ஆக முடியும். நரன்லேருந்து நாராயணன், நாராயணி ஆகிறோம் இல்லையா, அதுதான், அதாவது மனிதர்லேருந்து தேவதையாக ஆகிறதுக்கு அந்த திட சக்தி வேணும். அவ்வளோதான், ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.